அதே போல் வவுனியாவில் நடைபெற்ற கூட்டத்துக்கு நல்லூரில் இருக்க யாழ்ப்பாணம் நல்லூரில் இருக்கக்கூடிய சிவகுரு ஆதீனத்தினுடைய முதல் அந்த குரு முதல்வர் திரு சுவாமிகள் வேலன் சுவாமிகள் வந்திருந்தார். அந்த ரெண்டு பேரையும் தலைமையிலே ஒருங்கிணைப்பாளராக திரு சிவகர்ணையும் போட்டு அவர் தான் இவ்வளவு முயற்சி பண்ணி எல்லாரையும் ஒரே மேசையை கொண்டு வந்தவர். அவருடைய இதிலே நாங்கள் இதை தீர்மானம் எடுப்போம், வேண்டுமென்றால் 8ஆம் தேதி பாராளுமன்றம் முடிந்தவுடனாவது 9ஆம் தேதி 10ஆம் தேதியாவது நாங்கள் இந்த தீர்மானத்தை எடுக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வளோ நாள் பொறுத்து நாங்கள் நாளை இன்றைக்குத்தான் எடுக்க வேண்டும் என்று அல்ல, இன்னும் 2-3 நாள் தாமதிப்பதால் ஒன்றும் கெட்டுப்போகாது. ஆகவே இந்த விடயத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு திட்டவட்டமாக நாங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற நிலைப்பாட்டில் இருப்பார்களாக இருந்தால் 3 கட்சியும் சேர்ந்து ஒரு நிலைமத்துக்கு வர முடியாது. ஆகவே அதை நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக மக்களுக்கு முற்கூட்டியே தெரிவிக்கின்றோம். ஆகவே ஒருவர் மீது ஒருவர் பழி போடுவதை விடுத்து இதற்கான சரியான வழிகாட்டுதல், அதே போல் கட்டாயமாக காணாமல் போக செய்யப்பட்ட அந்த அவர்களுடைய நகலையும் யோசனையின் பிரதியையும் எனக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதிலும் அவர்கள் முதலாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், இல்லாவிட்டால் இந்த IIIM, அடுத்தது சர்வஜன வாக்கெடுப்பை கேட்டிருக்கார்கள். பாதிக்கப்பட்ட தரப்பு கேட்கிறது, 1500 நாளை நெருங்கி போராடி கொண்டிருக்கிறவர்கள் கேட்கிறார்கள். அவை பாதிக்கப்பட்டவர்கள் தமிழ் மக்கள் சார்பிலே விக்டிமி, அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகின்ற நாங்கள் கேட்பது தமிழர்களை பொறுத்தளவிலே நாங்கள் அதை சரியாக கேட்க வேண்டும். அதுக்கு நாங்கள் துணை நின்று இந்த அரசியல் தீர்வையும் அதற்கான நீதியையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய மேற்குலக நாடுகளிலே ஒரு சில நாடுகள் நினைப்பதைப் போலவோ அல்லது இங்கிருக்கக்கூடிய ஒரு சில நிகழ்ச்சி நிரல் அரசாங்கத்தை காப்பாற்றுவர்களுடைய நிகழ்ச்சி நிரலுக்கோ யாராவது இந்த யாராவது தனிநபர்களோ கட்சிகளோ தெரிந்தோ தெரியாமலோ துணை போகக்கூடாது என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி.